ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா, ஆரோக்கியமான ஊட்டச்சத்து மனநிலை சார்ந்த கேள்விகளுக்கு சுபா உங்களோட பதில். நிறைய நீங்கள் கேட்குற க்வெஸ்டினுக்கு கமெண்ட் அப்பப்போ ஆன் பண்ணும் பொழுது நீங்கள் கேட்குற க்வெஸ்டினுக்கு தான் நான் பதில் பகிர்ந்துட்டுருக்கேன். ஹைட்ரேட் பண்ணுங்கள், உடல் உழைப்பு எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்க? ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு தானே திரும்ப திரும்ப சொல்கிறது. கேட்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ சலிப்பு வருது இல்லையா? சில பேரோட கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, இப்படி உடல் உழைப்பு கொடுங்க அப்படின்ற அந்த ஒரு நக்கல் பார்க்குறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நலன் கருதி சொல்லக்கூடிய உணவு முறைகள் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உங்களுக்கான ஆரோக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். கேட்குறதுக்கு வந்து காமனாக சொன்ன விஷயத்தையே திரும்ப சொன்ன மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன, நீங்கள் சரியாக தண்ணீர் குடிக்கல அப்படின்னா சிறுநீரகம் பிரச்சனை ஆகும். அப்போது நல்ல ஆரோக்கியமான நீர் நீங்கள் எடுக்கும் பொழுது சிறுநீரகம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கெட்ட கொழுப்பு உடம்புல சேர்ந்து சேர்ந்து தேவையில்லாத புது விதமான பிரச்சனைகளை உருவெடுக்க ஆரம்பிக்கும். ஸோ சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காராமல் நல்ல ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், பரவாயில்ல. விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் சுபா ஆஃப்கோர்ஸ் ஏற்றுப்பேன், ஏன்னா நான் நல்ல விஷயம்தான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். நல்லதே சொன்னாலும் இங்கே ரிப்பீட்டடாக வரக்கூடிய சில குவஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்கோர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, அது தேவையில்லாத விஷயங்களை வந்து பரப்பாதீங்க அப்படின்றது தான் நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், ஊட்டச்சத்து மட்டுமே நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன், மனசுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கணவன் மனைவிக்கான குவஸ்டினுக்கும் ஆன்சர் நான் பகிர்ந்துட்டுருக்கேன். புரிதல் வேண்டும், மனசுக்கும் இதமான மருந்து வேணும்னா சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கண்ணை திறந்து பார்த்தா மட்டும்தான் புரியுமே, இல்லைனா உங்களுக்கு திரும்ப திரும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, இதுதான் வாழ்க்கைக்கான பேசிக்கே. எப்பவுமே நான்ஸ்டாப்பாக நல்ல ஒரு விரைப்பு இருக்கணும், எந்த மாதிரி உணவுகள் சிறந்ததாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. இப்போது நிறைய நீங்கள் வந்து அயன் ரிச் உணவுகள் எடுக்கும் பொழுது பிளட்டால் உங்களுக்கு வந்து அங்கே நரம்புகளும் பிளட்டும் தான் உங்களுக்கு ஆண்களுக்கு அங்கே வெளியில் வரும். அப்போது நல்ல உடம்பில் வந்து பிளட்டு நிறைய ஊறக்கூடிய அயன் ரிச் உணவுகள் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அலர்ஜிஸ் கொடுக்காத உணவுகளாக நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் நரம்புகளை நல்லா பலப்படுத்தக்கூடிய உணவுகளும் பருப்புகளும் தாலும் நட்ஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். அயன் ரிச் எப்போவுமே சொல்வேன், நீங்கள் இப்போ பேரிச்சம்பழம் எடுத்தாலும் சரி கிலோ கணக்கில் சாப்பிட போகிறது கிடையாது, பாலோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது பாலில் இருக்கிற சத்தும் உங்களுக்கு கிடைக்கும், பேரிச்சம்பழத்தில் இருக்கிற சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு தேவையான ஊட்டச்சத்து கரெக்டாக, இப்போ கீரை வகைகளில் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக அயன் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் கீரைகள் டெய்லியும் சாப்பிடும் பொழுது இன்றைக்கே சாப்பிட்டு இன்றைக்கே உடம்புல வந்து சத்து சேர்ந்துடாது. நல்ல ஒரு எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆரோக்கியமாக எடுக்கும் பொழுது உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகளில் உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எடுக்கிற உணவு கரெக்டாக, இப்போ பீட்ரூட் எடுக்கிறீங்க, கீரைகள் எடுக்கிறீங்க, மாதுளப்பழம் எடுக்கிறீங்க, செவ்வாழை சாப்பிட்றீங்க, நல்ல ஒரு நாட்டுப்பழம் பூம்பழம் உங்களுக்கு என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ நிறைய எடுத்துக்கோங்க, அண்ட் வாட்டர்மெலன் எடுக்கிறீங்க. ஸோ இப்படி நல்ல வந்து ரத்தத்தை ஊறக்கூடிய உணவுகளும் பழங்களும் கிரீன் வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள் ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இப்படி ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிட்றது பூண்டு, நல்ல ஆரோக்கியமாக பூண்டு தட்டி போட்டு உணவில் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அந்த இடத்துல ஈவனாக நார்மலாக பிளட்டு வந்து நல்ல போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய தூண்டும், எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியான உணவு முறை எடுக்கலைன்னா பிரச்சனை எடுக்கும். ஸோ அப்படியே தூங்கிடும்,
தட்டுனாலும் எழும்பாது, திரும்ப திரும்ப இந்த ஒரு குவஸ்டின் எழும்பவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குவஸ்டின் வரும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் நல்ல அயன் ரிச் உணவுகளாக எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. அதே போல் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள், இப்போ சம் ஹெர்பல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு தண்ணீர் விட்டானாக இருக்கட்டும், பூனைக்காளியாக இருக்கட்டும், ஓறுதல் தாமரை பொடியாக இருக்கட்டும், நீங்கள் இப்போ ரேண்டமாக சொல்லக்கூடியதை நீங்கள் ஜென்ரலாக அதை பாருங்கள். ஆனால் நீங்கள் அதை எடுக்கணும் அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக உங்கள் நியர்பை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அது சேருமா செட் ஆகுமா. நீங்களாக வந்து அதை எடுக்காதீங்க. எப்போவுமே பழங்கள் வந்து எடுத்துக்கலாம், அலர்ஜிஸ் கொடுக்காது. ஆனால் சில ஹெர்பல்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்பு என்ன வகை அப்படின்னே தெரியாது, வாதம் பித்தம் கபம் இருக்குது. ஸோ மஸ்ட்டு ஒரு ரேண்டமான ஒரு வீடியோஸை நீங்கள், ஒருவேளை எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து சாப்பிடாதீங்க. ஏன்னா பவுடர்ஸ், சம் ஹெர்பல் பவுடர்ஸ்லாம் நீங்கள் மஸ்ட்டு ப்ராப்பராக செக் பண்ணால் தான் இதை எடுக்கணுமா இது வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ பாலோடு நீங்கள் வந்து ஜாதிக்காய் சேர்த்து குடிக்கலாம், அது நல்ல ஒரு உறக்கமும் தரும், நல்ல ஒரு ஆரோக்கியமும் இருக்கும். எவ்வளோ ரேஷியோ எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் செக் பண்ணால் தானே சொல்ல முடியும். ஒரு பிஞ்ச், ஒரு சிட்டிகை அப்படின்றது சில பேர் கணக்கில் ஸ்பூன் அளவுக்குலாம் சாப்பிடுவாங்க, மயக்கிறோம், அந்த அளவுக்குலாம் எடுக்கவே கூடாது. அதுதான் சொல்கிறேன், இப்போ பழங்கள் காய்களுமே அலர்ஜிஸ் இருந்ததுன்னா விட்டுருங்கன்னு சொல்வதற்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான உடல்நிலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன சேரும் சேராது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஜென்ரலாக கொடுக்கக்கூடிய வீடியோஸ், இப்போ மாதுளப்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரேண்டமாக சொல்லும் பொழுது மாதுளப்பழத்தினால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது. பட் இதுவே நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சேராதது, உதாரணத்துக்கு கருவாடு உங்களுக்கு சேராது, அப்போ நீ கருவாடு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்து பிரச்சனை ஆகிவிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் ஜென்ரலான வீடியோவை ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான முக்கிய ரீசன். அண்ட் உணவு முறைகளுமே கரெக்டாக ஹெல்த்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுங்க. நிறைய இப்போ காய்களும் பழங்களும் கீரைகளும் நட்ஸும் நிறைய சாப்பிட்லாம், ரைஸ் கம்மியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இரவு நேரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் உணவு எடுக்கணும், ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கவே எடுக்காதீங்க. வயிறு முற்ற அளவுக்கு, மூச்சே விட முடியாத அளவுக்கு, அப்படியே ஏப்பமே வராத சில பேருக்கு ரொம்ப எதுக்கழிச்சிக்கிட்டு இருக்கும், அப்படிலாம் ராத்திரி நேரத்தில் உணவு எடுக்கவே எடுக்காதீங்க. பழங்கள் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் ஒரு 7 மணிக்குள்ளே, இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 8 மணிக்குள்ளே டின்னரை முடிக்கிறதுக்கு பாருங்கள். அர்த்த ராத்திரியில் சாப்பிடாதீங்க, அது நீங்கள் சும்மாவே ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு அமைதியாக இருந்துடுறது பெட்டர். இரவு நேரத்தில் உணவு எப்போவுமே கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், மூச்சு முற்ற அளவுக்கு. சில பேர் வந்து அர்த்த ராத்திரியில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இன்ஸ்டன்ட் உணவுகள்லாம் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. சிறுதானிய கஞ்சிகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலாக பழங்கள் எடுத்துக்கலாம், சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம், பருப்புகள் எடுத்துக்கலாம். இப்போ ஈவினிங் போல் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நீங்கள் வந்து கண்டதும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஊற வச்ச பருப்புகளை தாளித்து நீங்கள் சாப்பிட்றது, இப்போது சென்னா இருக்குன்னா சென்னாவை தாளித்து ஒரு தேங்காய் பூ போட்டு நல்லா சாப்பிடும் பொழுது ஈவினிங் கொஞ்சம் பசி ஆறிடும். அடுத்து ஒரு 7-8 மணிக்குள்ளே சாப்பிடும் பொழுது அந்த அளவுக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. சுண்டல் வகைகள் எடுத்துக்கிறது, இப்படி நீங்கள் ஆரோக்கியமாக அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரியஸாகவே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பில் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யணும்னா நல்ல ஒரு உணவு முறையை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீரியஸாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டு அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும். ஆனால் நம்ம சரியான உணவு முறை எடுக்காததுனால தான் நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்து வந்துட்டுருக்கோம். இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல, இதுதான் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ நல்ல ஒரு கீரைகள், நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நல்ல இப்போ மாதுளப்பழம்லாம் எடுக்கிறீங்கன்னா காலையில் ஒன்று எடுத்துக்கோங்க, ராத்திரி ஒன்று எடுத்துக்கோங்க, ஆனால் தொடர்ந்து சாப்பிடணும். ஒரு நாள் நான் எடுத்தேன்,
அதுக்கப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஸோ மஸ்ட் நல்ல ஆரோக்கியமான உணவு முறை தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பி, உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு எனர்ஜி சீரியஸாகவே கொடுக்கும். தித்திப்பாக வாழ்க்கை இருக்கணும்னா மனசு சந்தோஷமாக இருக்கணும், அதே போல் உடம்பும் சந்தோஷமாக இருக்கணும்னா உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமாக இருக்கணும். நவ் கிளியர்? ஸோ கண்டிப்பாக எப்போவுமே வந்து குட்டியாயிருச்சு தூங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இனிமேல் உணவுகள் நல்லா ஆரோக்கியமாக எடுக்கும் பொழுது வராது. அடுத்தடுத்து நீங்கள் கேட்குற குவஸ்டினுக்கு ஆன்சர் சுபா பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. டேக் கேர்.